உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன். அதுல ஒன்று குர்ஆன், இன்னும் ஒன்று சுன்னா. இதை பின்பற்றுகின்ற காலமெல்லாம் பலி தவற மாட்டீர்கள். இன்றைக்கு ஷியாக்கள் இதுக்கு எப்படி தெரியுமா வியாக்கியானம் கொடுக்கறாங்க, எப்படி தெரியுமா விளக்கம் கொடுக்கறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது அஹ்லுல் பைத். அல்லாஹு அக்பர். முடிஞ்சதா? அஹ்லுல் பைத்துடைய போர்வைக்குள்ளால வந்து தௌஹீத் அப்படியே கலட்டி, கபரு வணக்கத்துக்கு அப்படியே வெள்ள பூசி, அதுக்கு பிறகு பச்சையை பூசி, அதுக்கு பிறகு கொடியேற்றத்தை ஏற்றி விட்டு எல்லாரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகளாக இன்றைக்கு செய்யறாங்க இருக்கிறாங்க என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அதனால வாழ்க்கையில ஏகத்துவம் நம்ம கிட்ட இல்லை என்றால் பல வழிகேடுகள், பல இஸ்லாத்துக்கு முரணான காரியங்கள் நம்மிடத்தில் வந்து போகும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் லா அஸ்அலுகும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. வகாலா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, கிதாப் அல்லாஹி வ இத்ரதி அஹ்லு பைத்தி இலா ஆஹிரில் ஹதீஸ், ரவாஹுல் முஸ்லிம் வ திருமிதியு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்து 73 பிரிவினர்களாக பிரிந்து கலிமா சொன்ன இந்த உம்மத்து 73 பிரிவினர்களில் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுவர்க்கம் செல்லும், மற்ற 72 கூட்டத்தினர்களும் நரகத்துக்குரியவர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹினுடைய கலாமாகிய குர்ஆன், அடுத்தது என்னுடைய குடும்பத்தினர்கள் அஹ்லு பைத்துக்கள் என்று சொல்லி சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் சிஹாவ் சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களில் இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடிய சஹீஹுல் முஸ்லிமிலையும், அதே போன்று சிஹாவ் சித்தாவினுடைய மற்றொரு கிரந்தமாகிய திருமிதி ஷரீஃபிலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ரிவாயத். இதே நேரம் இது போன்ற இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, உங்களுக்கு மத்தியில் இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன், ஒன்று அல்லாஹினுடைய கலாமாகிய குர்ஆன், அடுத்தது சுன்னா ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்றேன் என்று சொல்லிய ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் நான் விட்டு செல்கின்றேன் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் சிஹாவு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களில் எந்த ஒரு கிரந்தத்திலையும் இடம்பெறவில்லை. மாறாக இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலையவங்க கோர்வை செய்த ஹதீஸ் கிரந்த மொத்தா, அந்த மொத்தால் வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே தாயிஃபானது அல்ல. அந்த மொத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அந்த ஹதீஸ் தாயிஃபானது. குர்ஆனையும் எனது சுன்னாவையும் உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கின்றேன் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் தாயிஃபானது. வஹாபிய வழிகேடர்கள் எடுத்ததற்கெல்லாம் புகாரி என்றும் முஸ்லீம் என்றும் சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடியவர்கள், இந்த ஹதீஸுனுடைய விஷயத்தில் மாத்திரம் மற்ற எந்த ஒரு ஹதீஸையும் லாயிஃப் என்று சொன்னால் அதை தூக்கி குப்பையில் எறிந்து விடும் அளவுக்கு பேசுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மாத்திரம் சஹீஹான ஹதீஸ் ஒன்று திட்ட தெளிவாக இருக்க, சஹீஹுல் முஸ்லிம் திருமிதி போன்ற சஹீஹான கிரந்தங்களில் இருக்க, சிஹாவ் சித்தாவிலேயே இடம்பெறாத ஒரு லாயிஃபான ஹதீஸை ஏதோ புகாரியில் வந்ததை போன்று படம் பிடித்து காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டு அப்படி ஒரு ஹதீஸை தூக்கி பிடித்து கொண்டு தான் மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் விட்டு சென்றார்கள் என்று சொல்லி பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வழிகேட்ட வஹாபிகள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாகவே சொன்ன ஹதீஸ், குர்ஆனையும் என்னுடைய அஹ்லு பைத்துக்களையும் உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கின்றேன், இது சஹீஹான ஹதீஸ். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்க அந்த ஹதீஸையும் மறுத்துவிட்டு லாயிஃபான ஒரு ஹதீஸை தூக்கி பிடித்து கொண்டு சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையை சேர்ந்த நாம லாயிஃப் என்று வந்துவிட்டால் அதை தூக்கி குப்பையில் போட மாட்டோம் வஹாபிகளை போன்று, நாங்கள் அந்த ஹதீஸையும் எடுப்போம்,
எனவே அந்த இரண்டு ஹதீஸையும் இமாம்கள் நமக்கு ஜம்மு செய்து ஒன்று சேர்த்து ஒரு தீர்ப்பை தருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து வழிகட்டு விடாமல் இருப்பதற்காக குர்ஆனையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களையும் அவர்களுடைய வழிமுறையாகிய சுன்னாவையும் ஹதீஸையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று நாம் அந்த மூன்றையும் சொல்லுகின்றோம். ஆனால் எடுத்ததற்கெல்லாம் லைஃபை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லைஃபினுடைய ஹதீஸை ஒரு மௌதோ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸினுடைய தரத்தில் வைத்து பேசக்கூடிய இந்த வஹாபிகள், இந்த நியாஸ் சித்திக் சிராஜி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேடன் பேசுகின்றான், சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்ன ஹதீஸ் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை என்று இவன் ஹதீஸை மறுக்கின்றான். இதுதான் இவர்களுடைய ஏகத்துவம். ஏகத்துவம் ஏகத்துவம் தௌஹீத் என்று பேசக்கூடிய இவர்களுடைய வண்டவாளங்கள் இதுதான். தட்ட தெளிவாக சஹீஹான ஹதீஸ் இருக்க உன்னால் முடிந்தால் நீ குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நீ சிஹாவு சித்தாவில் அல்லது ஒரு சஹீஹான வேறு கிரந்தங்களிலாவது உன்னால் காட்ட முடியுமா? சஹீஹான ஹதீஸை மறுக்கின்றாய், லைஃபான ஹதீஸை தூக்கி பிடிக்கின்றாய். மற்றதுக்கெல்லாம் சஹியான ஹதீஸை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம், லைஃபான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற நீயா ஏகத்துவத்தை பற்றி பேசுகின்றாய்? உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது? ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகேடர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்தவர்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை கொண்டு போய் ஷியாக்களோடு இணைக்க வேண்டாம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 வழிகட்ட பிரிவினர்கள் என்று சொன்னார்கள். உங்களை போன்ற மோத்தசிலாக்கள், ஹவாரிஜியாக்கள், ஜபரியாக்கள், கதரியாக்கள், முஜஸ்ஸிமாக்கள், அல்லாவுக்கு உருவம் இருக்கின்றது என்று சொல்லி உருவம் கற்பிக்கக்கூடிய உங்களை போன்ற ஏகத்துவம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய உங்களை போன்ற வஹாபிய வழிகேடர்கள் தான் அவர்கள் எல்லோரும் இந்த பட்டியலில் 72 பிரிவினர்களில் உள்ளடங்குவார்கள். அந்த 72 பிரிவினர்களில் ஷியாக்களும் உள்ளடங்குவார்கள் என்பதை சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த நாங்களும் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றோம். எனவே அத்தோடு அதில் கபிர் வணக்கம் என்றும் அந்த நியாஸ் சிராஜ் சித்திக் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றான். உன்னால் முடிந்தால் உலகத்தில் எங்காவது கபிரை வணங்கக்கூடிய ஒருவரை உன்னால் காட்ட முடியுமா? அவர் சொல்ல வேண்டும், நான் கபிரை தான் வணங்குகின்றேன், அல்லாவை வணங்கவில்லை, கபிரை தான் வணங்குகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை உன்னால் காட்ட முடியுமா? கியாமத்து நாள் வரைக்கும் உன்னால் காட்ட முடியாது, உன் ஆட்களாலும் காட்ட முடியாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றோம். எனவே மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி ஏகத்துவம் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சுத்த வழிகேடர்கள் என்பதை குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இந்த உம்மத்து வழிகட்டு விடாமல் இருப்பதற்கு தந்த இரண்டு பொக்கிசங்கள், ஒன்று குர்ஆன், அடுத்தது அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களாகிய குடும்பத்தினர்கள் என்பது சஹீஹான ரிவாயத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டது. எனவே நீங்கள் பொய்யர்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூனு ஃபி ஆகிரி ஸமான் தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன யஅதுனக்கும் பிமாலம் தஸ்மவு அந்தும் வலா ஆபாவுக்கும். கியாமத்தினால் நெருங்கும் பொழுது பொய்யர்கள் வருவார்கள், வம்பர்கள் வருவார்கள், மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் இருக்கின்றது என்று சொல்வார்கள், இருக்கின்றதை இல்லை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட உங்களை போன்ற பொய்யர்கள் கியாமத்தினால் நெருங்கும் பொழுது வருவார்கள் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் சஹீஹான ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய உம்மத்து விளங்கி இது போன்ற இந்த நியாஸ் சிராஜ் சித்திகி போன்ற அது போன்ற அவர்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களுடைய இந்த சொற்பொழிவுகளை மக்களுக்கு மத்தியில் அந்த வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இவைகளை பரப்பாமல் ஒவ்வொருவருடைய ஈமானையும் பாதுகாக்கின்ற விஷயத்தில் முயற்சி செய்து கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கின்ற தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்திரன் சூரியனங்கு ஒளிவுகள்க்கு மேலயங்கு விலமதிக்கா நிதியதங்கு யா ரசூலல்லாஹ் கரளுகள்க்கு தீபமங்கு யா ஹபீபல்லாஹ்.